மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் காரகத்துவங்களை பற்றி இப்பொழுது நான் நடத்தப் போகிறேன். சனியின் செயல்பாடுகள் என்று சொல்லப்படுகிறது. என்ன தருவார் சனி அப்படிங்கிறத, என்ன தருவார் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இப்போ நடத்த போகும்போது இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும், பொதுவாக இந்த கிரகத்துக்கு மட்டும் ஏன் அழுத்தி அழுத்தி சொல்கிறோம், மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் தருபவர் சனி. மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் தருபவர் சனி. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையில்லையோ அவைகள் அனைத்தையும் தருபவர் சனி. அதே நேரத்தில் தான் சுபத்துவமாக இருக்கும் பொழுது நன்மை போன்றவைகளையும், அப்போ கூட தான் நன்மைகள்னு சொல்லலை, தன்னுடைய காரகத்துவங்களில் தான் எதை தருவதற்கு விதிக்கப்பட்டவர், மனிதனுக்கு தேவையற்ற அனைத்தையும் தருவதற்கு விதிக்கப்பட்டவர். அதே நேரத்தில் அவரும் ஒரு கிரகம். நாம் எல்லோரும் நேர்மையாக பிழைத்து விடுவதில்லை, நாம் எல்லோருமே சரியான விதத்தில் இருக்கிறதில்லை. நாமே நேர்மையும் அநீதியும், நீதியும் அநீதியும், தரமும் தரமற்றதும், நாமே ஒரு விதமான உண்மையும் பொய்யும் கலந்த பிறவிகள் தான் இல்லையா. ஆக எதிலுமே உண்மையற்ற தன்மை, எதிலுமே வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை, எதிலுமே தேவையற்ற ஒரு விஷயத்தை தரக்கூடிய சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது நன்மை போன்றவைகளையும், பாவத்துவமாக உள்ள போது கடுமையான பலன்களையும் தருவார். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போ. கருப்பு நிறமுள்ள அத்தனை பொருட்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருப்பவர் சனி. கருப்பு நிறம்னு வந்துட்டாலே அவருக்கு பிடிச்ச நிறமே அதுதான். கரு நீலம்னு கூட சொல்லலாம். கருப்பு, எருமை, கருப்பாக இருக்கின்ற எருமை, எள்ளு அவருடைய தானியம், கடுகு, மிளகு, தார்ச்சாலை. நம்ம கருப்பால் தானே தார்ச்சாலை போடுறோம். அப்போ அந்த கருப்பால் இருக்கக்கூடிய தார்ச்சாலை, தார்ச்சாலையை போட விட மாட்டார். ரோடு போட்டதா, ரோடு போடுறவரும் அவர் தான். ரோடு போட்டதா பொய் கணக்கு எழுதி சம்பாதிக்கிறவன் அவர் தான். கார்பரேஷன், உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளில் எம்சி, உள்ளாட்சி அமைப்புகள் சேர்மன், மேயர், எம்சி, நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள், இவங்க எல்லாம் சனியின் ஆதிக்கம். இதை வந்து அந்த காலத்தில் பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா கிராம தலைவன் போட்டிருக்கோம். கிராம தலைவன், பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா கிராம தலைவன் போட்டிருக்கோம். கருப்பு நிறம், எருமை. எருமை ஏன் ஓடவே ஓடாது? நிதானத்திற்கு பேர் போன மிருகம். நிதானம், மந்தம், எல்லாம் அவரோட தான். எருமை மாடு என்னைக்காவது ஒரு நாள் அத்திபுத்த மாதிரி ஓடுறதை பார்த்துருப்போம். அப்போ கூட அது ஒன்றும் புளி புளி மாதிரி சிங்க மாதிரிலாம் ஓடாது. அது உடம்புக்கிட்ட அது ஓடவும் முடியாது. ஆக கருப்பு நிறமுள்ள நிதானமாக பெறக்கூடியது. அதுக்காக யானை சனியோட தான் இல்லை, அது அளவில் பெரியது, உருவத்தில் பெரியது. எதிலும் தடை, தாமதம், கடன், நோய், அதுங்க கடனை பற்றி நோயை பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாம் அவர் தான். ஆறாமிடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே மீளாத கடனை, ஊரை விட்டு ஓடி போக வைக்கிறவர் சனிதான். ஊரை விட்டு ஓடி போக வைக்கிறவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, பன்னெண்டாம் இடத்தோடு, ஆறு படி ரெண்டாம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலமையில் பிறந்த ஊரை விட்டு ஓடி போய் பிழைக்க வைப்பார். ஓடி போய் தலைமறைவாக இருக்க வைக்கிறவர். தலைமறைவு, தலைமறைவு, பிறருக்கு பயந்து போகுதல், நிலைமையை சமாளிக்க முடியாமல் பயந்து போகின்றவர், பயந்து ஓடக்கூடிய அமைப்புகளை வைக்கக்கூடியவர், பாவத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சனி. ஆகவே
எல்லா நிலைமைகளையும் சனியை பற்றி இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து அப்படியே இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்போ இவ்வளவு காரியத்தை வந்தால் நான் மற்ற கிரகத்துக்கு எழுதி போடவே இல்லையே. சனியை பற்றி மட்டும் மூணு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், நியாயமாக பார்த்தா ரெண்டு ரெண்டு வாரங்கள்லாம் முடித்தோம். அதுலேயும் வேறு வேறு விஷயங்கள்லாம் வேறு சொன்னேன்னா ஒரு சில விஷயத்தை ஒரே வாரத்துலேயே முடிச்சிருக்கலாம். அதுக்கடையில் கேந்திரம் கோணம் அப்படி இப்படி இப்படின்னு டைவர்ட் ஆனால் ஆனால் சனிக்கு மட்டும் சனியை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கே. ஆக எதிலும் தடை, எதிலும் தடை தாமதம், எதிலும் தடை தாமதம், மந்தம், நிதானம், அளவுக்கு மீறின மந்தம், மந்தம் மந்தம். எரும மாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்களே, கும்பலக்கணக்காரங்களை கிண்டல் பண்ணுவேன் இல்லையா, கும்பலக்கணமா சனி பாபத்துவமாக பார்க்கிறாரா, சாகப்போகிறேன் தண்ணி கொண்டு வந்தால் செத்ததுக்கப்புறம் கரெக்டாக. சில பேர் பார்த்தீங்கன்னா சில சனி கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும், ஏமா வந்து தண்ணி தா அப்படின்னு விற்குது தண்ணி கொண்டு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, சனி ஒரு எல்லாம் ஒரு 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 விதமான செவ்வாயின் ஆதிக்கத்தில் அல்லது ஒரு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் விரைவாக செய்யக்கூடிய கிரகங்கள் சனியும் சந்திரனும் செவ்வாயும் இல்லையா, ஸ்பீடு கிரகம், சந்திரன் படு ஸ்பீடு, செவ்வாய் துருதுருப்பு, ஒரு விற்குது உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஒரு தண்ணி ஆச்சு அப்படி தண்ணியை கையில் கொடுத்து உடனே குடினுவாங்க. சந்திரன் அதை விட ஸ்பீடாக செய்யும். கும்பலக்னம் சனி சம்பந்தம் எதிலும் அந்த நிதான போக்கில் கும்பலக்னத்தில் பிறந்தாலே நிதானமாக தான். அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் விக்கிக்கிட்டு இருப்பீங்க, மெதுவாக நிதானமாக போய் கிச்சனில் போய் அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த இதை எடுத்து அப்படியே பார்த்து அங்கே அவர் விக்கிக்கிட்டு இருப்பார், உயிர் போய்கிட்டு இருக்கோம், அப்படியே பார்த்துட்டு நிதானமாக குழாய்கிட்ட போயிட்டு முதல்ல அந்த அந்த தம்ளரை கழுவி நல்லா கழுவி பல பழப்பலாண்டு, ஏன்னா அவருக்கு வந்து இது வந்துடக்கூடாது, எதுவும் ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்கூடாது, நல்லா கழுவி நிதானமாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா பானைக்கிட்ட போய் அந்த பானையில் இருக்குதா இல்லையா, அந்த பானையில் அவர் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு நிதானமாக கொண்டு வந்து டைனிங் ஹாலில் வைக்கிறதுல இங்கே அவர் அப்படியே நொந்து நூலாகி அப்படியே போயிட்டுருப்பார். இதுதான் சனியின் குணம். சனியின் மிகப்பெரிய காரகத்துவம் பெற்றோர், மரம், தச்சு வேலை, பிளாஸ்டிக், சிமெண்ட், இந்த மரம், தேங்காய் அரக்கு நிறமுள்ள பொருட்கள், அரக்கு நிறமுள்ள பொருள், நார், தேங்காயிலிருந்து வர நார், மட்டை, எல்லாம் சனியோட தான் போய்கிட்டே இருக்கும். சனியோட நாலஞ்சு கிரகம் தான், சுக்கரனை கூட இவ்வளோ கிடையாது. சனி, புதன், செவ்வாய், அதுக்கடுத்து ரெண்டு பத்தாம் இடங்களோட குருவுகள்லாம் இவ்வளோ கிடையாது. சனி தான் வேலைக்காரன், சனியின் பாதிப்புகள் அத்தனை அமைப்புகள்லையும் இருக்குது. இது அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலே போகணும். ஒரு ஒரு போர்டுக்குள்ளே ஏதோ ஒரு கிரகத்தை முடித்தேன் என்னன்னு ஞாபகம் இல்லை, ஒரே போர்டுக்குள்ளே ஒரே இதில் அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு இதுதான் காரகத்துவங்கள்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் ஒரு நாள் முழுக்க ரெண்டு மணி நேரமாக கிட்டத்தட்ட சனியை பற்றி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆக பெற்றோர் குடிக்கக்கூடாத திரவம், ஒரு தடவை கேட்டேன் பிளாஸ்டிக் யாரோடதுன்னு கேட்டேன், சில பேர் அதை ஏதோ இதில் கரெக்டாக சொன்னீங்க, அது எப்படின்னு கேட்டதுக்கு சொல்ல தெரில, ஆனால் அது அதுவும் ஒரு இதில் சொன்னு நினைக்கிறேன். அதாவது பெட்ரோலின் கழிவு நிலை பிளாஸ்டிக், தார் பெட்ரோலின் இன்னொரு நிலை, பெட்ரோல் பூமிக்கு அடியில் பூமியை நோண்டி கிடைக்கக்கூடிய கனிமமான, பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு விதமாக எண்ணெய், எண்ணெய் ஆயில், எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய், எல்லா எண்ணெயும் இது எண்ணெயும் குடிக்கூடாது திரவம் தானே, எண்ணெய் லூப்ரிகான்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஆயில், ஆயுளும் அவர் தானே, ஆயுள் காரணம் தானே, ஆயுள் அதுவும் அவர் தான். சரி, பெட்ரோல் மரம் சார்ந்த விஷயங்கள், தச்சு வேலை, மரம் என்ன கலரில் இருக்கு, ஒரு மாதிரியான அரக்கு கலரில் இருக்கு இல்லையா, அந்த மரம் என்ன கலர், அரக்கு கலரில் இருக்கக்கூடிய இந்த மரம் முழுக்க முழுக்க அந்த அரக்கு கலரில் இருக்கிற தேங்காய், தேங்காய் அரக்கு கலராக தான் இருக்குது, தேங்காய் அந்த தேங்காய் நார், தேங்காய் மட்டை, நார் மில்லு, தேங்காய் அமைப்புகள் அத்தனையும் சனியோடது.
ஆக பெட்ரோல், இந்த பெட்ரோலிலிருந்து உருவாகக்கூடிய அத்தனை கழிவுகள், பிளாஸ்டிக், தார் போன்ற அத்தனை விஷயங்களும் பெட்ரோலிய பொருட்கள். அவ்வளோதான் சனியோடது. பெட்ரோல்லேருந்து தான் தார் வருது, பெட்ரோல்லேருந்து தான் பிளாஸ்டிக் வருது, இத்தனை அமைப்புகளும் சனியோடது.